ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ சிட்டி யூனியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் சேலரி வந்து பார்த்தோன்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கான சேலரியே வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்துருக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர்ஸ் சைட்டு ஸோ சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க் வந்து இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் தான் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தான் இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சீஃப் மேனேஜர் அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வந்து பாருங்க டெவலப்மெண்ட் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க கிளிக் கேர் டு அப்ளைனா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரீடைரெக்டாக உங்களுக்கு வந்து போகும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் வந்து பாருங்க ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன்னாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்சனல் வந்து உங்களோட எஜுகேஷன் லொக்கேஷனு அதுக்கப்புறம் டெஸிகினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இருந்து ரெஃபரன்ஸ்னு வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ளட் லேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட அதர் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதை வந்து ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் டிகிரியை வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் டுவெண்ட்டி டூ சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிகிரியை வந்து நீங்கள் 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 சிக்ஸ்டி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ரெகுலரில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ கரஸ்பாண்டன்ஸோ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரெக்குமெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீனா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னால் போஸ்ட் க்ராஜூட் டிகிரி இல்லைன்னா கிராஜுவேட்டில் வந்து பாருங்கள் ஜேஐஐபி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஸோ ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் மேக்ஸிமம் தேர்ட் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் தான் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பேங்கிங் செக்டாரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் செக்டர் பேங்கோ இல்லைன்னா வந்து பாருங்கள் பிரைவேட் செக்டரோ இல்லைனா வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து சிஐஎஸ்ஏ இந்த மாதிரி காசாக அதாவது உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ ரெக்கவரி லீகல் இந்த மாதிரி இதில் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த போஸ்டிங்கை வந்து பாருங்க உங்களுக்கு பிரான்ச் மேனேஜர் டெப்டி மேனேஜர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டோ எல்லாம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் இதுக்குமே மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செக்டரில் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இதே மாதிரி தான் உங்களுக்கு மீதி இருக்கிற அந்த ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸ் வரை உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் மீது இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு மட்டும் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் மீதி இருக்கிற போஸ்டிங் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேற ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் பேங்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா இந்த போஸ்ட்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் கிளிக் இயர் டு அப்ளைங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து ஸோ சேம் ஒரே அப்ளை லிங்க் தான் இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் தான் வந்து நாங்கள் கால் பண்ணுவோம் ரெக்யூர்மெண்ட் ப்ராஸ்க்கு அடுத்த ப்ராஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலனா உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே வந்து வராது ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்